ஆதியாகமம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் வசனம் ஒன்று அக்காலத்திலே யூதா தன் சகோதரரை விட்டு அதுலாம் உரானாகிய ஈரா என்னும் ஒரு மனிதனிடத்தில் போய் சேர்ந்தான் ரெண்டு அங்கே யூதா சூவா என்னும் பேருள்ள ஒரு காணானியனுடைய குமாரத்தியை கண்டு அவளை விவாகம் பண்ணி அவளோடைய சேர்ந்தான் மூன்று அவள் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள் அவனுக்கு ஏர் என்று பெயரிட்டான் நான்கு அவள் மறுபடியும் கற்பவதியாகி ஒரு குமாரனைப் பெற்று அவனுக்கு ஓனான் என்று பெயரிட்டாள் ஐந்து அவள் மறுபடியும் கற்பவதியாகி ஒரு குமாரனைப் பெற்று அவனுக்கு சேலா என்று பெயரிட்டாள் அவள் இவனை பெறுகிறபோது அவன் கெசீபிலே இருந்தான் ஆறு யூதா தன் மூத்த மகனாகிய ஏர் என்பவனுக்கு தாமார் என்னும் பெயருள்ள ஒரு பெண்ணை கொண்டான் ஏழு யூதாவின் மூத்த மகனாகிய ஏர் என்பவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதவனாயிருந்ததினால் கர்த்தரவனை அவனை அழித்து போட்டார் எட்டு அப்பொழுது யூதா ஓனானை நோக்கி நீ உன் தமையன் மனைவியைச் சேர்ந்து அவளை மைத்துன சுதந்திரமாய்ப் படைத்து உன் தமையனுக்கு சந்ததியை உண்டாக்கு என்றான் ஒன்பது அந்த சந்ததி தன் சந்ததியா இராதென்று ஓனான் அறிந்தபடியினாலே அவன் தன் தமையனுடைய மனைவியை சேரும்போது தன் தமையனுக்கு சந்ததி உண்டாகாதபடிக்கு தன் வித்தை தரையிலே விழவிட்டு கெடுத்தான் பத்து அவன் செய்தது கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததா இருந்ததினால் அவனையும் அவர் அழித்து போட்டார் பதினொன்று அப்பொழுது யூதா தன் குமாரனாகிய சேலாவும் அவன் சகோதரர் செத்தது போல சாவான் என்று அஞ்சி தன் மருமகளாகிய தாமாரை நோக்கி என் குமாரனாகிய சேலா பெரியவனாக மட்டும் நீ உன் தகப்பன் வீட்டிலே கைம்பெண்ணாய் தங்கியே என்று சொன்னான் அந்தப்படியே தாமார் போய் தன் தகப்பன் வீட்டிலே தங்கியிருந்தாள் பனிரெண்டு அநேக நாள் சென்றபின் சூவாவின் குமாரத்தியாகிய யூதாவின் மனைவி மறித்தாள் யூதாவினுடைய தூக்கம் மாறினபின் அவன் அதுலாம் ஊரானாகிய தன் சிநேகிதன் ஈராவுடனே திம்னாவிலே தன் ஆடுகளை மயிர் கத்தரிக்கிறவர்களிடத்திற்கு போனான் பதிமூன்று அப்பொழுது உன் மாமனார் தம்முடைய ஆடுகளை கத்தரிக்க திம்னாவுக்குப் போகிறார் என்று தாமாருக்கு அறிவிக்கப்பட்டது பதினான்கு சேலா பெரியவனாகியும் தான் அவனுக்கு மனைவியாக கொடுக்கப்படவில்லை என்று அவள் கண்டபடியால் தன் கைம்பெண்மைக்குரிய வஸ்திரங்களை களைந்து போட்டு முக்காடிட்டு தன்னை மூடிக்கொண்டு திம்னாவுக்கு போகிற வழியில் இருக்கிற நீருற்றுகளுக்கு முன்பாக உட்கார்ந்தாள் பதினைந்து யூதா அவளை கண்டு அவள் தன் முகத்தை மூடியிருந்தபடியால் அவள் ஒரு வேசி என்று நினைத்து பதினாறு அந்த வழியாய் அவளிடத்தில் போய் அவள் தன் மருமகள் என்று அறியாமல் நான் உன்னிடத்தில் சேரும்படி வருவாயா என்றான் அதற்கு அவள் நீர் என்னிடத்தில் சேரும்படி எனக்கு என்ன தருவீர் என்றாள் பதினேழு அதற்கு அவன் நான் மந்தையிலிருந்து ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை அனுப்புகிறேன் என்றான் அதற்கு அவள் அனுப்பும் அனுப்புமளவும் ஒரு அடைமானம் கொடுப்பீரா என்றாள் பதினெட்டு அப்பொழுது அவன் நான் உனக்கு அடைமானமாக என்ன கொடுக்க வேண்டும் என்று கேட்டான் அதற்கு அவள் உம்முடைய முத்திரை மோதிரமும் உம்முடைய ஆரமும் உம்முடைய கைகோலும் கொடுக்க வேண்டும் என்றாள் அவன் அவைகளை அவளுக்கு கொடுத்து அவளிடத்தில் சேர்ந்தான் அவள் அவனாலே கற்பவதியாகி பத்தொன்பது எழுந்து போய் தன் முக்காட்டை களைந்து தன் கைம்பண்மைக்குரிய வஸ்திரங்களை உடுத்தி கொண்டாள் இருபது யூதா அந்த ஸ்திரீயினிடத்தில் இருந்த அடைமானத்தை வாங்கி கொண்டு வரும்படி அதுலாம் உரானாகிய தன் சிநேகிதன் கையிலே ஒரு வெள்ளாட்டு குட்டியை கொடுத்தனுப்பினான் அவன் அவளை காணாமல் இருபத்தி ஒன்று அவ்விடத்து மனிதரை நோக்கி வழியண்டை நீரூற்றுகள் அருகே இருந்த தாசி எங்கே என்று கேட்டான் அதற்கு அவர்கள் இங்கே தாசி இல்லை என்றார்கள் இருபத்தி ரெண்டு அவன் யூதாவினிடத்தில் திரும்பி வந்து அவளை காணோம் அங்கே தாசி இல்லை என்று அவ்விடத்து மனிதரும் சொல்லுகிறார்கள் என்றான் இருபத்தி மூன்று அப்பொழுது யூதா இதோ இந்த ஆட்டுக்குட்டியை அனுப்பினேன் நீ அவளை காணவில்லை நமக்கு அவகீர்த்தி வராதபடிக்கு அவள் அதை கொண்டு போனால் போகட்டும் என்றான் இருபத்தி நான்கு ஏறக்குறைய மூன்று மாதம் சென்ற பின்பு உன் மருமகளாயிய தாமார் வேசித்தனம் பண்ணினாள் அந்த வேசித்தனத்தினால் கற்புவதியுமானாள் என்று யூதாவுக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது யூதா அவளை வெளியே கொண்டு வாருங்கள் அவள் சுட்டரிக்கப்பட வேண்டும் என்றான் இருபத்தி ஐந்து அவள் வெளியே கொண்டு வரப்பட்ட போது அவள் தன் மாமனிடத்துக்கு அந்த அடைமானத்தை அனுப்பி இந்த பொருட்களை உடையவன் எவனோ அவனாலே நான் கற்பவதியானேன் இந்த முத்திரை மோதிரமும் இந்த ஆரமும் இந்த கோலும் யாருடையவைகள் பாரும் என்று சொல்லி அனுப்பினாள் இருபத்தி ஆறு யூதா அவைகளை பார்த்தறிந்து என்னிலும் அவள் நீதியுள்ளவள் அவளை என் குமாரனாகிய சேலாவுக்கு கொடாமல் போனேனே என்றான் அப்புறம் அவன் அவளை சேரவில்லை இருபத்தி ஏழு அவளுக்கு காலம் வந்தபோது அவள் கற்பத்தில் இரட்டை பிள்ளைகள் இருந்தன இருபத்தி எட்டு அவள் பெறுகிறபோது போது ஒரு பிள்ளை கையை நீட்டினது அப்பொழுது மருத்துவச்சி அதன் கையை பிடித்து அதில் சிவப்பு நூலை கட்டி இது முதலாவது வெளிப்பட்டது என்றாள் இருபத்தி ஒன்பது அது தன் கையை திரும்ப உள்ளே வாங்கி கொண்டபோது அதன் சகோதரன் வெளிப்பட்டான் அப்பொழுது அவள் நீ மீறி வந்ததென்ன இந்த மீறுதல் உண்மையில் நிற்கும் என்றாள் அதனாலே அவனுக்கு பாரேஸ் என்று பெயரிடப்பட்டது பிற்பாடு கையில் சிவப்பு நூல் கட்டியிருந்த அவனுடைய தம்பி வெளிப்பட்டான் அவனுக்கு சேரா என்று பெயரிடப்பட்டது